என்னடா லோகநாதா, உன் ஃப்ரெண்டு எங்க காணோம்? ஐயா தெரியலங்கய்யா, நான் காலிலேருந்து அவனை பார்க்கலங்கய்யா. என்னது காலையிலேருந்து பார்க்கலையா? நான் காலையில் சைக்கிளில் வரும்போது அவனை பார்த்தேனே, கையில் பையெல்லாம் வச்சுக்கின்னு பள்ளிக்கூடத்துக்கு தானே வந்துட்டுந்தான். ஐயா தெரியலங்கய்யா. தெரியலையா? சரி சரி, நீயாச்சு பாடத்தை கவனி. ஆ சரிங்கய்யா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள். அன்னைக்கு ஃபுல்லாக குமாரோட அப்பா ஸ்கூலுக்கே வரலையா சார்? இல்லைப்பா, அன்னைக்கு ஃபுல்லாக அவர் ஸ்கூலுக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் எப்போ சார் அவரை பார்த்தீங்க? அன்னைக்கு சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சதுமே நான் பேக் மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தேன். டேய் லோகநாதா, டேய் இங்கே என்னடா பண்ற? இன்னைக்கு ஏன்டா ஸ்கூலுக்கு வரல? டேய் லோகநாதா, அதை விட்றா, இன்னைக்கு சீட் ஆடத்தில் நான் நிறைய ஜெயிச்சிருக்கேன்டா, வாடா போய் சாராயம் குடிக்கலாம். டேய் டேய் என்னடா சொல்ற, சாராயமா? டேய் எப்போ நான் வரலடா. டேய் லோகநாதா, நீ என் நண்பன் தானே, வாடா போகலாம். டேய் நண்பனா? நண்பன்னா நல்ல விஷயங்களை தானே கற்றுத்தரணும், இந்த மாதிரி தீய பழக்கங்கள்லாம் கற்றுத்தரக்கூடாதுரா. ஏய் பூமர், பூமர் அங்கிள். வாதி, இன்னைக்கு கிளாஸ் எதுவும் நடக்கலையா? டேய் நந்து, என்ன சின்சியரா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க போல. அது ஒன்னும் இல்லடா குமார், சாரோட ஸ்கூல் லைஃப் பத்தி சொல்றாரா. என்னது ஸ்கூல் லைஃபா? ஆமாம், இவர் ஸ்கூல் லைஃப் கதை வந்து பெரிய இந்த கேஜிஎஃப் பார்ட் 3 கதை மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்னடா இருக்கு போது, இத்து போன ஒரு பலகை, இத்து போன ஒரு போர்டு, அதுக்கப்புறம் இதோ இந்த மாதிரி இத்து போன ஒரு சோடா புட்டி, இதுக்கு மேலே என்னடா இருக்கு போது அதில்? டே டே குமார், என்னடா வந்த ஒன்று ஆரம்பிச்சிட்டியா அவன் வேலையை? டேய் நந்து, பயமாக இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். இன்னும் ஏகப்பட்டது இருக்குது மாச்சி, நீ ஒன்றும் மெர்சலாவாத. ஏ வாதி, நீ பாடத்தினத்து. ஓகே ஓகே நந்து, நம்ம பாடம் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகே சார். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய திருக்குறள் என்ன அப்படின்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம், வா, ஒழுக்கம் விழுப்பம், ஐயா ஐயா ஐயா, என்ன அழகா சொல்லியிருக்காரு திருக்குறள். சே திருவள்ளுவரே. ஆமாம், இந்த குறளுக்கு என்ன விளக்கம்னு சொல்ல முடியுமா உங்களால்? பூமர், பூமரங்கள், இது என்ன புது ட்ரெண்டா? நாங்கள் நேரடியாக அட்வைஸ் பண்ணால் கேட்க மாட்டோம்னு நீங்கள் என்றைக்கோ எழுதிட்டு செத்து போன திருவள்ளுவரோட திருக்குறளை இப்போ எழுதி மனப்பாடம் பண்ணி எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கான விளக்கத்தை எங்ககிட்ட கேட்டுட்டு அதை நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ண போகிறீங்க. புதுசாக இருக்குது சார், புதுசாக இருக்குது. ஆ குமார், உங்களுக்கு கிளாஸில் உட்கார விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வெளியே போகலாம். ஐயோ வாதி, நீ என்ன தான் கூவினாலும் நான் வெளியே போக மாட்டேன், ஏன்னா எனக்கு வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. நீ ஏதோ ஒழுக்கம்னு சொல்கிற, அவன் ஒழுங்காக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த முகரக்கட்டியை நம்பிட்டு நீ ஒரு ஃப்ளோவில் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு சிப்பு சிப்பாக வருது. நீ அப்படியே கண்டினியூ பண்ணு, எனக்கு வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. டேய் குமார, நீ ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கடா, நான் நல்லா தான் கவனிச்சிக்கிட்டு இருக்கேன். சாரு என்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, உனக்கு என்ன, நீ வெளியே போடா. என்னது, என்னையே வெளியே போக சொல்ற நீ? டேய் அந்த சோடா புட்டி சொல்லியே நான் கேட்கல, நீ என்னடா என் சொம்பு? ஐயோ எப்பா, வேணாடா சாமி, வெளியே போனால் வெயிலில் செத்துருவோன்னு பார்த்தா இங்கிருந்தா இவங்க தொல்லை தாங்க முடியல, நான் அதுக்கு வெயில போய் சாவறேன்டா. டே எப்பா, என்ன விட்டுருக்கடா சாமி. ஐயோ எப்பா, இந்த கிளாஸ்ல இருந்துட்டு நம்ம பக்கம் பொறிக்கு பையன், இவங்க கூடலாம் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன்னு நினச்சாலே கடுப்பாக இருக்குது. நந்து, அவனும் ஒழுங்காக தானே இருந்தான், இப்போ இந்த நியூஸ் வந்ததுனால தானே இந்த மாதிரி மாறிட்டான்.
சார், நானும் ஒழுங்காக தானே இருந்தேன். இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறமும் ஒழுங்காக தானே இருக்கேன். அவன் மட்டும் எதுக்கு சார் அந்த மாதிரி மாறுறான் சார்? ஒழுங்காக இருக்கணும்னு நினச்சா யாருனாலும் எந்த சுச்சுவேஷன்லாலும் ஒழுங்காக இருக்கலாம் சார். இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தா லைஃப்பில் ஜெயிக்கவே முடியாது. டேய் நந்து, என்னடா திடீர்னு பெரிய மனுஷன் தனமாக பேச ஆரம்பிச்சிட்ட? இதெல்லாம் உனக்கு யார் சொல்லிக் கொடுக்குறா? சார், இதெல்லாம் எங்க நைனா சொல்லி கொடுக்குறாரு சார். ஓ அப்படியா, சரிப்பா சரிப்பா. அப்புறம் நான் சொன்ன திருக்குறளுக்கு என்ன விளக்கமே சொல்லவே இல்லை சார். அந்த விளக்கத்தை விளக்கமா சொல்ல வராது சார், ஆனா புரிஞ்சு போச்சு சார். அதான்டா, உனக்கு என்ன புரிஞ்சிச்சு அது மட்டும் சொல்லு சார். இந்த ஒழுக்கம் அப்புறம் அதுல உயிரினும் போம்பப்படும் அப்படின்னு இருக்குல்ல சார், அந்த ரெண்டு வார்த்தைகள் மட்டும்தான் சார் எனக்கு புரிஞ்சது. அதாவது ஒழுக்கம் வந்து உயிரை விட பெருசு அப்படின்னு சொல்றாங்க சார். சூப்பர் நந்து, வெரி குட். திறந்த மாட்டீங்க. ஐயோ, எப்போ பார்த்தாலும் பாடத்தையே கவனிக்காதரா, என்ன மாதிரி வெளியே வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறா. நான் படத்துக்கு போகலாம், வரியா? ஐயோ நான் வரலடாப்பா, ஐயோ நான் வரலடாப்பா. பைதாங்க ஒரே பையன். பத்தல பத்தல சருக்கும் பத்தல முறுக்கும் பத்தல பாட்டில் சொல்கிறாடே, இன்னொரு பாட்டில் சொல்கிறாடே. சார், கிளாஸ் முடிஞ்சிச்சு, நான் வீட்டுக்கு கிளம்பலாமா சார்? ஆ ஆ, கிளம்பலாம்பா. ம், தேங்க்யூ சார். ஆ, ஓகேப்பா. அடியே கோதாவரி, என்ன நந்து சாப்பிட்டானா? தோட சாப்பிட்டு கூப்பிட்டா வர மாட்டேன்றாரு. அவர் எங்கே ஸ்கூல்ல இருந்து நேராக ரூமுக்கு போனவர் தான், இன்னும் ரூமை விட்டு வெளியே வரல. என்னடி கோதாவரி சொல்ற, இன்னும் குழந்தை சாப்பிடாம இருக்கு, நீ மட்டும் கொட்டிக்கிட்டியா? நான் கொட்டிக்கினது நீங்க பாத்தீங்கள? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. சாப்பிட கூப்பிட்டாலாம், அவன் வரலையா, அதனால அப்படியே விட்டாலாம். ஏ நந்து, ஏ நந்து. ஆ சொல்லுங்கப்பா. டே மௌனே, உங்கள் அம்மா கோதாவரி சாப்பாடு கூப்பிட்டாலாம் நீ ஏதோ சாப்பாடு வேணான்னு சொன்னியா? என்னாச்சு உனக்கு? இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டியே. ஒன்றும் இல்லை நைனா, எனக்கு டயர்டாக இருக்கு. டயர்டாக இருக்கா? ஜரங்கிரம் எதனா அடிக்குதா? அதெல்லாம் இல்லை நைனா. அப்புறம் என்னடா மௌனே? நைனா. ஆ சொல்கிறா மௌனே. நைனா, குமார் இருக்கான்ல? ஆமாம், குமார் உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவியே. ஆ, அவன் தான் நைனா. அவனுக்கு என்ன? அவன் முன்ன மாதிரி இல்லைண்ணா, இப்பெல்லாம் வாத்தியாருக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேன்றான், வாத்தியாருக்கிட்ட ஏதோ ஏதோ பேசுகிறான். அப்புறம் இன்னைக்கு என்கிட்ட கூட சண்டை போட்டுட்டு அவன் கிளாஸ் விட்டு போயிட்டான் நைனா. அப்படியா? அவன் நல்ல பையன்தானே, ஏன் அப்படியெல்லாம் பண்ணுறான் நைனா? இப்போ கவர்மெண்ட்லேருந்து ஒரு நியூஸ் வந்துச்சுல, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் அழிக்கக்கூடாது, அப்படி அடித்தா அவங்கள கேஸ் போட்டுட்டு உள்ளே தூக்கி போட்டலான்னு. ஆமாம் அவனே, நான் கூட ரீசெண்டாக கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்திருக்காமே. அது எதுக்கு நான் வந்துச்சு? டீச்சர்ஸ் எல்லாம் பசங்களை அடித்து துன்புறுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க அவனே. ஆனால் பசங்கள்லாம் டீச்சர்ஸ் அடிக்கலாமா, திட்டலாமா, டீச்சர்ஸு கிட்ட மரியாதை இல்லாமல் பேசலாமா? டே மவனே, அப்படிலாம் பண்ணக்கூடாதுரா, அதெல்லாம் தப்புடா. நீ அந்த மாதிரி எதுனா பண்ணியா மவனே? நைனா, நான் என்னைக்கு நைனா அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன்? அப்புறம் ஏன் மவனே இதெல்லாம் நைனா கிட்ட சொன்ன? நைனா, குமார் தான் நைனா அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நியூஸை பார்த்ததுலேருந்து அவன் போக்கே சரியில்லை நைனா. ஓ அப்படியா? ஆமாம் நைனா, என்கிட்ட கூட சண்டை போட்டுட்டு போயிட்டான் நைனா, என்கிட்டவே பேசவே இல்லை, எனக்கு கஷ்டமாக இருக்கு. சரிம்மா அவனை, நீ எதுவும் கஷ்டப்படாத, நான் அவனை நாளைக்கு கூப்பிட்டு நான் பேசுகிறேன், சரியா? சரி வா, இப்போ வந்து சாப்பிடுவா நைனா. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அவனை, நான் இருக்கேன்ல, நைனா இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், வா வா வந்து சாப்பிடுவா. கோதாவரி,
ஆ சொல்லுங்க. கூப்பிடுறி. டேய் நந்து வா சாப்பிடலாம். ஆ சரிம்மா. ஆ சரி வா வா.